అమాయపాత్రమాణయాభూమీ శ్రీమద్వేంద్రకాయేరాంతేం నమస్కృమాచార్యపర్యంతా వందే గురు పరంపరా నమో అదత్తరాజిణే భగవతో శ్రీమద్ శ్రీమత్పరాజనాగమం నమాగ్రావిడవేదసాగరం ఆశ్చర్యమైన ఐశ్వర్యం ఇప్పుడు తెలియజేయడం ఎందుకు
நேராக பார் என்பதாக
கடலில் ஆழ்வார் கண்முன்னே நேராக பார்க்கும்படி காட்சி அடைகிறார். அதாவது கண்ணா நம்ம கண்ணு மாதிரி கிடையாது, அவர்களை திவிவான கண்ணு. எப்படியானால் எதிர்பார்த்து பகவத்கீதையில நிச்சயத்தை காண்பித்த அத்தியம் வந்து நிச்சயத்தை எப்படி காட்ட முடியும் என்றால் அப்ப திவ்யங்களாக அப்படிங்கிற கண்ணன் ஒரு திவ்யமான கட்சத்தோடு இது பார் என்பதாக சொன்னார். அது மாதிரியாக அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதார குருபராக முடியினாலே எந்தெருமான் அவர்களுக்கு ஈடுபட்டுக் கொண்டிருந்த முடியினாலே எந்தெருமான் தன்னுடைய அவதார நிலைகளையும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இருப்பதையும் இது எல்லாவற்றையும் ஆழ்வாருக்கு பிரத்யட்சமாக காட்சி கண்டார். ஆழ்வார் அதையெல்லாம் நேராக பார்த்தார். அந்த அனுபவத்தாரே நேராக பார்த்த அனுபவத்தாரே மிகவும் சந்தோஷமடைந்தார். இப்போது எனக்கு என்ன பதவி இருக்க முடியும் என்பதாக ஆழ்வார் இப்போ பத்து பாட்டு பாடுகிறார். என்ன குறை எனக்கே முறைப்பாட்டுகளும் எனக்கு என்ன குறை என்பதாகவும் எனக்கு எவ்வளவும் இடையே எனக்கு என்ன மனப்பளித்தேன் எனக்கு என் நோயிலே அப்படின்னு எனக்கு ஒரு குறை இல்லை, ஒரு நோயும் இல்லை, ஒரு மனப்பளிப்பும் இல்லை. நான் ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லா தேசங்களையும் எல்லா குழந்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு எந்த குறவும் இல்லை. மனசுல ஏதாவது குறை இருக்கணும்னா எப்போ இருக்கும் அப்படின்றதா அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஐயோ இதெல்லாம் அனுபவிக்கணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நன்றாக அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஆனா அனுபவிக்க முடியல அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஆழ்வார்த்தை ரெண்டுமே தெரியாது. அனுபவையும் நீங்கும்படி எந்தமான வந்து விசேஷ அனுபவம் பண்ணுதான் நிலையை நான் வந்து பூர்ணமாக அனுபவிக்கும்படி எந்தமான நீங்க பண்ணியிருக்கான். அதனால ஆழ்வார்க்கு அந்த பகையும் நீங்கிட்டார். ஆனா எந்த வகையும் எனக்கு நீங்கள் நான் எந்தமானை அனுபவித்துக் கொண்டு புதிய காலம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என் காலக்ஷேபம் இருக்கிறது காலக்ஷேபம் தான் பொழுதுபோக்கு என்னதான் இதனுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிறதா என்ன என்றால் எந்தவார் அனுபவம் மகோதன போதுதான் பொழுதுபோக்கு அதனாலே நான் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை ஆழ்வார்க்கே அழைச்சிருக்கிறார். இப்படி அழைச்சீங்க கொத்து பாடல்கள் உடனே ஆட்சியரோடு போகப்படும் அனுபவித்தது. திருநாட்டில் இருந்த வகையை பரியந்தமாக நடுவில் இருந்த தகவல் விஜய் நேர்த்திகளையும் பார்க்கும் அது அவதார அனுபவம் தான் காட்டேன். இருந்தாலுமே திருநாட்டில் போகிற வரை தீவிரங்களோடு போற வரை இருக்கக்கூடிய அவதார வைபவங்கள் எல்லாத்தையும் காட்டி அனுப்புகிறார். அப்போ அதை கொண்டு எதிர்மான காட்டிய விட அதை கண்டு அனுபவித்து அனுபவம் தெரிந்த இருவதிக நீர்வீழ்த்தியாளர் பரிபூர்ண மனோகரனாகவே இருக்கின்றார். அந்த அனுபவத்தாலே வரக்கூடிய ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தாலே என்னுடைய மனோகம் நன்றாக நிறைவேறிச்சு, மனசில் உண்மையா இருந்த ஆசை நிறைவேறிச்சு, இது மேல் எனக்கு என்ன குறை அப்படின்னு அதே ஆழ்வார் வந்து ஆச்சரியமாக இங்கே அனுபவத்தை சொல்றாங்க. ஆறாவதாவது உத்தாந்தத்தின் திருவழியில் போது எட்டாவது உத்தாந்தத்திலே கட்டராய் இருந்த ஆழ்வார் அவற்றை காண வேண்டும் என்று பிறந்த வாழ்க்கையில் எதிர்பட்டார். அவையாறு அந்த கிருஷ்ணாசார உத்தாசங்களையும் காட்டியபடிதான் என்று சொல்லிட்டு அப்படிங்கிறேன். ஆமாவாரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தார். உதாரணத்தை எழுந்துட்டு அவர் மோசம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுந்து கொண்டிருக்கார்.
அங்கே ஆயுள்களுக்கு எங்களோடு ஆசை போன்ற அனுபவம்
அதிகமான ஜலத்தை உடையிலான அந்த ஒரு குளத்திலே போய் ஆரிய மாதத்தை அவர் அடைந்து வரும். இது போன்ற அந்த நிலையில் அவரை பள்ளி பிராந்தன் மாறவர்கள் அதாவது நாகரிகளே இருக்கக்கூடிய என்ன குறை இருக்கும் அவதாரம் பண்ணா அப்படின்னு பார்த்தா சம்ஹாரம் வருது. வீட்டுல முடிச்சு அவதாரம் பண்ணானா அப்படின்னா
Ini nanya,
அப்புறம் நல்லபடியா கத்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா அப்ப பார்த்தா இந்த இடத்துல தூய நடந்து போயிருது. அது என்னன்னா காரியம் வந்து ஒவ்வொரு கடையாக அந்த கடையில காலம் மாறி மாறி அதுலேயும் தூய நடவா தான் ஆகும். கட்டல கடா அழிவு நடக்கிறாங்க வாழ வச்சு கட்டளை இருக்கு. அதனால உடம்பு நடந்தது எதுவும் பார்க்க முடியாது. அச்சமாக எந்தவான் நடன மாறினான் சில பேர் மாயம் அப்படின்னா பொய்யாக போச்சு பொய்யாக போச்சு உண்மையாக இல்லை அப்படின்னு ஆனா சம்ஸ்கிருதத்தில் இந்த அர்த்தம் முடியல. மாயங்கிற சம்ஸ்கிருத பிரச்சனை வந்து சம்ஸ்கிருத மாயம் அப்படின்னா இந்த அர்த்தம் இருந்து ஆச்சரியம் அப்படின்ற அர்த்தம் முடிஞ்சான். அதனால இந்த வீட்டில் அது எதிரானது ஆச்சரியமான ஒரு விதி சேர்க்கைகளை அப்படின்னு அவர்கள் கண்டிருக்கிறான் தன் மாய நிலைகளையே அதற்கு தினமும் பகலும் கருதி தினம் என்ன போதே இந்த மத்தியிலும் ஏராத்திரி பகுதியும் திரும்பவும் கிடையாது. என்ன குறைந்தது அனுபவத்தை சந்தோஷத்தாலே வரும் துறை உண்டோ அனுபவம் உத்தேசத்தால் வரும் துறை உண்டோ என்று நான் என்ன முறையை கொண்டிருக்கிறேன் சுஷாபார கடை அவர்கள் இரண்டாம் முடிவு அனுபவிக்காதான் யாராவது என்ன கேட்டா அவன் செய்யுது அனுபவித்தது பாபத்தின் தீர்த்தபுராணம் ஆழ்வார்த்தி திருத்திகள் அப்படின்னு குறைவில்லாம பார்த்தா நம்ம பல கிரந்தங்கள்லேருந்து பல கிரந்தங்களையும் இந்த விஷயங்களையும் சாதார விஷயங்களையும் நாம் தெரிவிக்க முடியும். அதனால படிவத்துக்கு அனுபவிப்பதற்கு எத்தனை விஷயங்கள்லாம் இருக்கும்போது பஞ்சபந்தைத்தியாதிபங்கைரபுதவனேரமுக்தி சில ஒவ்வொரு பாதையுமே பன்னெண்டு இருந்தா கூட அதனாலே அவருடைய அவர்கள் ஆதி கலைஞர் காக்கத்திரியை பண்ணி தவிர என்னென்னவோ இருக்கோ எல்லா பட்டியலும் இருக்காங்க. ஆசக்திரீடாதி திருப்தி எத்தனை சம்ஹாரம் ஆகுதோ அது